இனிய தோழர்களே, தோழியரே, நான் உங்கள் சிப்லாவில் இருந்து பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம சேலையிலேருந்து ப்ளவுஸை கட் பண்ணுறத நிறைய விதம் இருக்குது, அதில் இது ஒரு விதம். இதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ நம்ம இதில் அவங்க கொடுத்துருக்குற டிசைன் படி நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நம்ம இந்த லைனை அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. இது வந்து ப்ளவுஸு, இது சாரீ. நம்ம இதை அப்படியே ஃபுல்லாக கட் பண்ணி எடுக்கலாம். எடுத்த பிறகு அதில் உங்களுக்கு என்ன கிராஸ் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஒரு சில நேரங்களில் இது வந்து உள் சுத்தில் இருக்குது, ஆனால் முந்தானையில் இருக்கும். சில வகை சேலைகளில் முந்தானையில் நமக்கு இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து முந்தானைக்கு பிறகு, அதை பல்லு அப்படின்னு சொல்கிற இடத்துக்கு பிறகு வரும். அப்போது அந்த இடத்துல நமக்கு அங்கே இருக்கிற டிசைன் பாழாகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, நீங்கள் இது மாதிரி கட் பண்ணி எடுத்த பிறகு அந்த டிசைனும் நம்மளுக்கு அந்த முந்தியில் இருக்கிற டிசைன் போகாமல் இருக்கணும்னா அதை எப்படி நம்ம ஓரம் தைக்கிறது அப்படின்றதையும் இதில் பார்க்கலாம். இந்த பக்கம் உங்களுக்கு அந்த கோஸ் பீஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் பொழுது நாம் இந்த நம்ம முதல்ல கொஞ்சம் கட் பண்ணின உடனேவே உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அது பிரச்சனை இல்லை. இதை நம்ம நேராக நம்ம ஓரம் தைக்கும் பொழுது நேராக தைக்கணும் இல்லையா, அதுக்காக இந்த ஓரத்தில் இருந்து நீங்கள் ஒரு நூல் இழையை இழுத்தீங்கனாலே உங்களுக்கு சரியாக இந்த இடம் கிடைக்கிது பாருங்கள். இந்த சுருக்கம் அப்படியே நேராக போகும் பொழுது இப்போ நீங்கள் ப்ளவுஸ் இருக்கிற இடம் கட் பண்ணினது கோஸ் பீஸ் தான். கோஸ் மீன்ஸ் கிராஸு. இப்போ அந்த கிராஸு வந்து நம்ம ஓரம் தைக்கும் பொழுது ரொம்ப சிரமமாக இருக்கும். இதுவே வந்து முந்தானைக்கு அப்புறமா அந்த முந்திக்கு பிறகு பார்டர் மாதிரி டிசைன் இருக்கும் பொழுது, அந்த டிசைனுக்கு பிறகு இருக்கும் பொழுது கண்டிப்பாக நம்மளால் அந்த ஓரம் தைக்கும் பொழுது இந்த இடமெல்லாம் வந்து நமக்கு சீராக மடித்து தைக்க முடியாது, ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இதில் இதை வந்து நான் எப்படி பிரித்து எடுக்கிறேன்னு பாருங்கள். நம்ம இப்போ அந்த நூல் இழையை இழுத்தோம் இல்லையா, அந்த இழுத்த இடத்துல இருந்து நம்ம அப்படியே லேசாக அப்படி கிழிச்சோம்னாலே உங்களுக்கு இது ஸ்ட்ரெயிட் பீஸாக கிடச்சிரும், நீங்கள் சுலபமாக ஓரம் தைக்க முடியும். ஆனால் அந்த மாதிரி சேலைகளில் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து கொஞ்சம்தான் லேசாக நமக்கு ப்ளவுஸோட துணி கொஞ்சமாக இதில் சேர்ந்துருக்கு, அதனால் இது உள் சுத்தில் போகிறதுனால அந்த அளவுக்கு தெரியாது. அதனால் இது இருந்தாலும் அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை. நிறைய தோழிகள் வந்து கேட்டிருந்தாங்க உள்ள வெளியேன்னு எப்படி பார்க்குறதுன்னு. பிளெயினில் பார்க்கணும்னு அவ்வளோ கட்டாயம் இல்லை, ஆனால் அதுலேயும் பார்க்கலாம்னு ஐ கேமர் அப்படின்ற ஒரு தோழி சொல்லியிருந்தாங்க. அந்த பிளெயினான ப்ளவுஸில் இந்த கரைகளில் குத்தி இருக்கும், ஊசி குத்தி அது நெய்யும் பொழுது இரு பக்கமும் இழுத்து வச்சு தானே அந்த ஓரங்களை நூலில் கட்டி இழுத்து வச்சு தான் நெய்வாங்க, வீவிங் அப்படின்னு சொல்கிற விஷயம் பண்ணும்பொழுது. அப்போ அந்த புள்ளிகளை நம்ம தேய்ச்சி பார்த்தாலே கண்டுபிடிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லி அந்த தோழி சொல்லியிருந்தாங்க. இப்போ இது மாதிரி இருக்கும்பொழுது உங்களுக்கு இது இப்படி பார்க்கும்பொழுதே தெரியும், இது வந்து அப்படியே மேலே நல்லாவே பளிச்சுன்னு பாருங்கள். இது ரொம்பவே டல்லாக இந்த நிறமெல்லாம் அப்படியே கூடவே ஒட்டின மாதிரி தெரியுது. கண்டிப்பாக இது மேலே இருக்காது, இதுதான் மேலே இருக்கும் இல்லையா. இந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இப்போ இதுதான் வந்து முந்தானையில் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பார்டர் மாதிரி ஒரு கோடு இருக்குது இல்லையா, அதாவது இந்த பக்கம் இருக்கிற மாதிரியே உங்களுக்கு முந்தானையிலையும் இருக்குது. இந்த டிசைன் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்லும் பட்சத்தில் நம்ம இந்த பக்கம்தான் கட் பண்ண முடியும். இங்கே கட் பண்ணி இந்த பிசுரெல்லாம் நம்ம எடுத்துட்ட பிறகு நம்ம ஓரம் தைக்கும் பொழுது கண்டிப்பாக இது கோஸ் பீஸ் தான். நீங்கள் இங்கேருந்து, அதான் நம்ம எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த பீஸ்லேருந்து நம்ம ஒரு திரி அப்படி பிடிச்சி இழுத்தோம்னாலே நமக்கு எந்தெந்த இடம் கிராஸாக போகுது அப்படின்றத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் நீங்கள் இந்த கரை இந்த பார்டர் உங்களுக்கு ஃபுல்லாக வேணும் அப்படின்ற பட்சத்தில் இதை எப்படி தைக்கலாம்ன்றத உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நீங்கள் நமக்கு மடித்து தைக்கிறதுக்கு கொஞ்சம் துணியை நம்ம ஓரமாக அது ஒரு இன்ச்சுக்கு விட்டுறோம். விட்டு அந்த ஒரு இன்ச்சுன்றத நம்ம அப்படியே அந்த ஒரே லெவலாக இதை கழிச்சிக்கிட்டே வரும். இதை முழுக்க அதே மாதிரியே நீங்கள் கழித்து எடுத்துருங்க. இப்போ இதை நான் முழுக்க கழித்து எடுத்துட்டேன். இப்போ நம்ம இதை அப்படியே எப்படி ரிங்கிள்ஸ் வராமல் ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம்.
இப்போ நம்ம ஓரம் தைக்கும் பொழுது இந்த இடம் பாருங்கள், இங்கே வந்து உங்களுக்கு சரியாக இருக்குது. இந்த இடம் நம்ம ஆரம்பிக்கிற இடம் கொஞ்சம் சரியாக இருக்குது ஓரளவுக்கு. அப்போ கூட லேசாக அந்த பீஸ் வந்து மேலே நீட்டிகிட்ருக்கு பாருங்கள். அதாவது இந்த ஈவனாக இல்லாமல் கொஞ்சம் மேலே நீட்டிகிட்ருக்கு. அது அப்படியே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சாலும் கூட இன்னும் நம்ம முடிக்கிற இடங்களில் பாருங்கள், முடிக்கிற இடங்களில் நம்மளால் அதை ஈவனாக மடிச்சுக்கிட்டே வர முடியாது. அதாவது அது கிராஸாக இருக்கிறதால அது போக்குக்கு அப்படியே திரும்புது பாருங்கள். இப்படி திரும்பும். நமக்கு அதை அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கணும் அப்படின்னும் பொழுது ஒரே ஒரு சின்ன வேலை செய்யலாம். இப்போ உங்களுக்கு மேலே உள்ள அப்படின்னு பார்க்குறதுக்கு கூட நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் பேரை பார்த்துக்கலாம். தெரியுதுங்களா? இது வந்து இந்த மாதிரி பேர் வந்து உங்களுக்கு மேலே இருக்கிற பக்கம் மேலே, இது வந்து உள்புறம் அப்படின்றத நீங்கள் இதுலேயும் பார்த்துக்கலாம். நிறைய விஷயத்தில் நீங்கள் அந்த மேலே உள்ளன்றதை கண்டுபிடிக்கலாம். இப்போ இப்படி பிளெயினாகவே இருக்கும் பட்சத்துலேயும் உங்களுக்கு இந்த இடத்துல இந்த எல்லோ கோடு ஒரு மாதிரி உங்களுக்கு தெரியுது பாருங்கள். இது வந்து கிளீனாக இருக்குது இந்த இடத்துல, அது மாதிரி கூட பார்த்துக்கலாம். இப்போ இதை தைக்கும் பொழுது நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓரத்தை முதல்ல ஃபஸ்ட்டு நீங்கள் ஓரத்தை தைச்சிக்கோங்க. ஓரம்னா மடிக்க வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். நீங்கள் கட் பண்ணின இடத்துக்கு பக்கத்தில் ஒரு கால் இன்ச் அளவுக்கு அப்படியே ஒரு தையல் போட்டுக்கிட்டே வாங்க. அது என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த கிராஸாக போகிற பகுதியை சீராக உங்களுக்கு மடிக்கிறதுக்கு உதவியாக கொடுக்கும். இப்போ அது துணி கிராஸாக இருக்குது, ஆனால் ஸ்டிச் வந்து நேராக தானே இருக்குது. உங்களுக்கு அந்த ஸ்டிச்சோட பாயிண்ட் நீங்கள் மடிக்கிறதுக்காக நீங்கள் பிடிக்கும் பொழுது உங்களுக்கு ரொம்ப அது சுலபமாக இருக்கும். இப்போ இதை நம்ம ஓரம் தைச்சிட்டோம் இல்லையா? என்ன ஒரு தையல் வந்து கூடுதலாக ஆகும், ஆனால் டிசைன் வந்து போகாது. அதுதான் உங்களுக்கு இதில் மெயின். இப்போ இதை நீங்கள் அப்படியே இதை மடித்து தைக்க போகிறீங்க. இப்போ மடிக்கும் பொழுது உங்களுக்கு அந்த ஸ்டிச் இருக்கிற இடம் நீங்கள் அந்த ஃபோல்டு பண்ணி தைக்கிற இடத்துக்கு மேலே வந்தாலே சரியாக இருக்கும். உங்களுக்கு இந்த பார்டரும் அப்படி க்ளீனாக கிடைக்கும். முதல்ல நான் எப்போவுமே ஆரம்பிக்கிறது அந்த ஓப்பன், நம்ம மடிக்கிற இடத்துல இந்த இடத்துல ஓப்பன் விடமாட்டேன். அந்த இடத்த நீங்கள் மடித்து தைங்க, அது ரொம்பவே ஃபினிஷிங்காக இருக்கும். எப்போவுமே வந்து அந்த இது வந்து பிச்சுக்கிட்டு வராமல் இருக்கும். நம்ம இப்படி ஆரம்பித்தோம்னா உங்களுக்கு ரஃப் ஓட்டிட்டு ஆரம்பிக்கணும், அதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுறது. இப்போ நீங்கள் இந்த மாதிரி இருக்கும்பொழுது நீங்கள் மடித்து வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த பீஸ் வந்து உங்களுக்கு கோணலாக போகாது. சரிங்களா? கொஞ்சம் ஸ்டிச்சு ரொம்ப டைட்டாக இருக்குது, அதனால் அதை ஒரு ஸ்டிச் மட்டும் கொஞ்சம் லேசாக உடச்சிக்கிட்டேன். பொருத்தமான நூல் போடும்பொழுது உங்களுக்கு இன்னுமுமே சரியாக இருக்கும். ரொம்பவே சிங்கிளான துணியில் தைச்சதால் கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆன மாதிரி இருக்குது. நம்ம வந்து அந்த மாதிரி வரும்பொழுது கொஞ்சம் லேசாக அந்த ஸ்டிச்சை உடச்சிக்கலாம். ஆனால் இப்போ மடித்து தைக்கும் பொழுது அந்த மாதிரி வரக்கூடாது. மடித்து தைக்கும் பொழுது நமக்கு தையல் சீராக தான் வரணும், அதுக்கு பிறகு நமக்கு தையல் உடையக்கூடாது. சரிங்களா? இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த விசிறி மாதிரி இருக்கிற அமைப்பு அப்படியே நம்ம உள்ளே போடுறோம். உள்ளே போட்டுட்டு நமக்கு பிளெயினாக இருக்கிற பக்கம் மேலே அப்படியே வர மாதிரி தைக்கிறோம். பெரும்பாலான புடவைகளில் அந்த மாதிரி இந்த முந்தானையில் டிசைன் வந்து போயிடும். ஏன்னா அந்த
கிராஸ் பீஸை கிழிக்கிறதுக்காக நம்ம எடுக்கும்பொழுது முந்தானையோட டிசைனும் கூடவே சேர்த்து போயிடும். இப்போ இந்த மாதிரி நம்ம இந்த முறையை கையாண்டோம்னா அந்த முந்தானையோட டிசைன் இருக்கும். பாதிக்கு மேலே அந்த மாதிரி ஒரு பக்கத்தில் கழிஞ்ச மாதிரி, சில புடவைகளில் அந்த மாதிரி, எல்லா சேலையிலையும் வராது, ஒரு சில சேலைகளில் அந்த மாதிரி வரும். இதையே நீங்கள் பிக்கோ அடிக்கிறதா இருந்தாலும் கூட இந்த மாதிரி முதல்ல ஒரு ஓரத்தையல் போட்டுட்டு பிக்கோ அடிங்க, அதுவும் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி கிராஸாக போகாது. இப்போ உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாகவுமே உங்களுக்கு இந்த பார்டரே ஃபுல்லாக உங்களுக்கு கிடைச்சிருக்கு பாருங்கள். தெரியுதுங்களா? அப்படியே அந்த நமக்கு அந்த பார்டர் கிடைக்கணும், அது கிராஸ் ஆகி போகாமல் இருக்கணும் அப்படின் பொழுது, இப்போ நம்ம வெட்டி இருந்தால் கண்டிப்பாக ஒரு பக்கத்தில் இந்த பக்கம் ரொம்பவே இங்கே தான் இந்த பக்கம் ரொம்ப கிராஸாக இருந்தது, அப்போ உங்களுக்கு இந்த கரைப்பகுதி வந்திருக்காது. இந்த இடம் வந்து உங்களுக்கு இப்படி கிழிப்பட்டிருக்கும், இந்த இடம் இப்படி கிழிப்பட்டுட்டு உங்களுக்கு இந்த டிசைன் கிடைக்காம போயிடும். சரிங்களா? இப்போ சின்னதாக ஒரு கிச்சன் டிப்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம எலுமிச்சம் பழங்களை நம்ம சமையலுக்கு பயன்படுத்தும் பொழுது மீதி ஆகிடுற இந்த தோலை நீங்கள் ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது ஃப்ரிட்ஜு வந்து அந்த துர்நாற்றத்தில் இருந்து இது வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. நீங்கள் இதை பயன்படுத்தி அந்த துர்நாற்றம் போகிறதுக்காக நம்ம ஒரு வாரம் 10 நாள் போட்டு வைப்போம். அதுக்கு பிறகு இந்த மாதிரி காஞ்சிட்ட பிறகு எடுத்து டஸ்ட்பினில் போட்டுறாதீங்க. சரிங்களா? அதை நீங்கள் இப்படி பண்ணிங்கனாலே தெரியும், நல்லா அது வந்து காஞ்சி முடமுடமுடன் இருக்கும். உங்களுக்கு அப்படியும் இன்னமுமே காயணும் அப்படின்னும் பொழுது இன்னும் ஒரு 2-3 நாள் வெயிலில் போடுங்க. போட்டு நல்லா காஞ்ச பிறகு இது எல்லாத்தையுமே எடுத்து அப்படியே மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு நல்லா ஓட்டுங்க. அதாவது நல்ல பவுடராக ஆகட்டும். பவுடராக ஆன பிறகு இந்த பவுடரை ரொம்பவே குறக்குறன்னு இருந்ததுன்னா கொஞ்சம் சளிச்சு வச்சுக்கோங்க. ரொம்ப அழுக்கான துணிகளை துவைக்கும் பொழுது அதில் நீங்கள் அந்த பவுடரில் நீங்கள் சோப்பு தூள் போடுறீங்க இல்லையா, அந்த சலவைத்தூள் போடும்பொழுது கூடவே ரொம்ப அழுக்காக இருக்கிற துணிகளுக்கு இதை கொஞ்சம் கூட சேர்த்து போடுங்க. அந்த சளிச்சு வச்ச இந்த எலுமிச்சம்பழ தோலோட பவுடரை போடுங்க. போட்டிங்கன்னா துணிகள் வந்து ரொம்பவே பளிச்சுன்னு இருக்கும். இது ஒரு சின்ன டிப்ஸு தான். அதுக்கு பிறகு நீங்கள் இந்த மாதிரி காஞ்ச இதுவை நீங்கள் வீட்டில் சீயக்காய் பயன்படுத்துகிறவங்களாக இருக்கும் பட்சத்தில் அதில் அந்த அதை அரைக்கும் பொழுது கூட நீங்கள் இது மாதிரி நல்லா உடச்சி இதை எடுத்து போட்டு நீங்கள் அரைக்கும் பொழுது, சீயக்காய் அரைக்கும் பொழுது இதை அரைச்சி பாருங்கள். தலைமுடி வந்து அவ்வளவு பல பல பலன் இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் வந்து நாங்கள் ரெகுலராக வீட்டில் செய்கிற விஷயங்கள் தான். அதனால தான் இந்த டிப்ஸை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் எனக்கு லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் அழுத்துனீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். மிக்க நன்றி. வணக்கம்.